ओम तद्भुरुषाय विद्महे भगरदुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। ओम आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुचुक्कर सनियप्यच्च राघव केदव नमः। உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 4/2/2023 சுபகிருது வருடம் தை மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தசி. இரவு 10:40 பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் புனர்பூஷம். காலை 10:40 பின்பு பூஷம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9:00 to 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 to 3 வரை. குளிகை காலம் காலை 6:00 to 7:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசியதிபதி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமையும் சமாதானமும் அதிகரிக்கும். வீண் வம்பு வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அற்புதமாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யதார்த்தமான தானமும் எதிர்பார்ப்பு இல்லாத தர்மமும் எப்பொழுதும் கைவிடாது என்பதை நினைவில் கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஷிம்ம கணபதி. ரிஷபம் ராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் விருத்தியாகக்கூடிய நல்ல நாள். அதாவது தொழில் ஸ்தானாதிபதியும் ஜீவன ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் விருப்பப்பட்ட தொழிலில் வந்து திருப்பப்பட்ட அதாவது திருத்தப்பட வேண்டிய மிகப்பெரிய மேன்மைகளையும் அதாவது வெகுமானத்தோடு கூடிய வருமானங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும். சுக ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொழிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். மருத்துவ கல்வி மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சி செய்தவருக்கு வளர்ச்சி தர வருவதுதான் கிரக பெயர்ச்சி என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கணநாதன். மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்னல்கள் விலகக்கூடிய நல்ல நாள். அதாவது கடந்த காலங்களில் எந்தெந்த மாதிரியான வகையில் தடை தாமதம் அல்லது தேவையில்லாத சங்கடங்கள் தேவையில்லாத ஒரு அமைப்புகள் ஏற்பட்டதோ அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் அனைத்துமே தோதாக விலகி ஆக்கப்பூர்வமான அதே சமயம் ஆதாயமான அதே சமயத்தில் அனுகூலமான ஒரு சில விஷயங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டத்தையும் பிண்டத்தையும் ஆக்கியவன் சிவன் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யானை முகன். கடகம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மிகுந்த பலன் கிடைக்கக்கூடிய தகுந்த நாள். அதாவது கடந்த காலங்களில் உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த உங்களுக்கு உகந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். 7ஆம் இடத்துல வந்து சூரிய பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வசதி இல்லாவிட்டாலும் வைராக்கியம் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்பிகை பாலகன்.
சிம்மம் ராசிய சார்ந்தவர்களுக்கு வாக்கு வன்மையால் நோக்கங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். அதாவது ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சாதகமா இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களை ஈர்க்க முடியும், அதற்கு மேலான வெகுமானங்களை சேர்க்க முடியும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தர்மத்தையும் தன்மானத்தையும் நேசிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தகட்டூர் பைரவநாதர். கன்னி ராசிய சார்ந்தவர்களுக்கு சுபகாரியம் நிகழக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு கலஸ்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தை பொறுத்தளவுக்கு நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வருமானங்கள் உதயமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கீதத்தையும் நாதத்தையும் வேதத்தையும் மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி புராணேஸ்வரர். ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, 33 கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட ராஜயோக குலதெய்வ விளக்கு, இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் ராஜயோக குலதெய்வ விளக்கு. யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது ராஜயோக குலதெய்வ விளக்கு. திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் ராஜயோக குலதெய்வ விளக்கு. துலாம் ராசிய சார்ந்தவர்களுக்கு சௌபாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால சந்தோஷங்களும் சௌபாக்கியங்களும் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். பெண்களுக்கான தொழில் துறையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இளமை காலத்திலும் பருவ காலத்திலும் பாதை மாறாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரயாண கணபதி. விருட்சிக ராசிய சார்ந்தவர்களுக்கு அற்புத சிறப்புகள் அரங்கேறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதியும் பாக்கிய ஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வருமானங்களும் தன வருமானங்களும் அதிகரிக்கும். உங்களுடைய பக்குவமான பேச்சுக்களால் பண வருமானங்களை மிகுதியாக்க முடியும். தொழில் ரீதியான வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொடி மரத்து விநாயகர். தனுசு ராசிய சார்ந்தவர்களுக்கு நினைத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதாவது கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயத்துக்கு ஏகப்பட்டீங்களோ, எந்தெந்த விஷயத்துக்கு முயற்சி பண்ணினீங்களோ, எந்தெந்த விஷயத்தை எதிர்பார்த்தீங்களோ, அந்தந்த விஷயங்கள் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உகந்த மாதிரி நல்ல முறையில் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் மிகுதியாகும். வியாபார ரீதியான வகையில் வருமானம் அப்படிங்கிறத விட வெகுமானம் மிகுதியாகக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிறுவர்களுடைய விளையாட்டையும் பெரியவங்களுடைய பேச்சையும் மதிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சௌந்தர நாயகி.
மகரம் ராசிய சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி மிகுதியாக கூடிய நல்ல நாள். அதாவது குடும்பத்தில் மகிழ்ச்சி, உறவுகளில் வந்து நெகிழ்ச்சி, தொழில் ரீதியான வகையில் நல்ல வளர்ச்சி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகன சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதை அறிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூரிய பெருமாள். கும்பம் ராசிய சார்ந்தவர்களுக்கு துயரங்கள் விலகக்கூடிய நல்ல நாள். அதாவது ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால துயரங்களை துடை தெரிந்து சிகரங்களை தொடக்கூடிய நல்லதொரு நாளாக இன்றைய நாள் அமையும். உள்ளூரில் உள்ளவங்களுக்கு வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் செல்லக்கூடிய பாக்கியங்களும் வெகுமதியான தொழில் வாய்ப்புகளும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாட்ஸ்அப் என்ற விஷயத்தை விட வாழ்க்கை என்ற விஷயத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வினை தீர்த்த விநாயகர். மீனம் ராசிய சார்ந்தவர்களுக்கு பெருமையான வாழ்வு அமையக்கூடிய அருமையான நாள். அதாவது கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்தவர்களுக்கு பெருமையான வாழ்வு அமையும். கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த ஒரு சில பெண்களுக்கு பெருமையான இடத்துல வரன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அமையும். உத்தியோகத்தில் இதனால் வரையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத இடையூறுகள் விலகும். உதவி அப்படிங்கிற கேட்ட இடத்துல கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படிக்கிறவங்க வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, நடிக்கிறவங்க நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுவதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கையற்கரசி. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, இன்றைய தின பல நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு, அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவங்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதம் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே. ராம்.